வீடியோவை வழங்குபவர்கள் போஃப்ட் ஆஃப் லெமன் ஸ்டூ 2022-23 அட்மிஷன் நடைபெறுகிறது. வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திருவோம் தொம்பி பாப்பா குழுமத்தில். எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க சார், உங்களுடைய முதல் படம் மாதிரி இந்த படம், சார் உங்களுடைய இந்த படம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியா நீங்க திரும்ப ஒரு படம் எடுக்கலன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்டயும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. நிச்சயமா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால இது வந்து ஒரு சந்தோஷமாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுக்கலாம்? எல்லா இயக்குநர்களுக்குமே அப் அண்ட் டவுன் இருக்கும்போது, எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஹீரோஸாக இருக்கட்டும், ஒரு 6 படம் ஃப்ளாப் கொடுத்த ஹீரோஸ் இருக்காங்க. ஜெயமரிவிலாம் தொடர்ந்து 6 படம் ஃப்ளாப்பு, விஷால்லாம் தொடர்ந்து 6 படம் ஃப்ளாப்பு, பண்டிநாடு தான் கம்பேக். அது எப்பயுமே ஒரு படம் மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன் பூ சசி சாரே எவ்வளோ கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அவர் சைன் பண்ணார். ஸோ பிச்சைக்கான் மூலம் மறுபடியும் கம்பேக், அது கம்பேக்கு வந்து சினிமாவை உண்மையாக நேசிக்கிறவங்க கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் அமையும் போது அடிச்சிருவாங்க, மறுபடியும் அவங்க கம்பேக் அடுத்த படங்கள். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, வந்து நிறையா நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நடக்கும், அந்த நிறையா விஷயங்கள் வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரியாது, ஓகேங்களா? அது நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா நடக்கும், பர்சனல் லைஃபுடைய ரிஃப்ளெக்ட்டு நம்மளால் யோசிக்க முடியாமல் போகும், ஃபினான்சியல் இஷ்யூஸ் நடக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ் நடக்கும், இதெல்லாம் கடந்து தானே. நம்ம சினிமா மட்டும் பண்ணுறது நம்மளுடைய வேலை கிடையாதுல்ல, வெறும் 24 மணி நேரம் கதை எழுதுகிறோம் படம் பண்ணுறோம் கதை எழுதுகிறோம் படம் பண்ணுறோம்னு கிடையாதுல்ல, இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, இந்த பார்ட் ஆஃப் லைஃப் ப்ளஷண்டாக இருக்கும்போது மட்டும்தான் நீ சினிமாவை சரியாக பண்ண முடியும், அது ஃபேக்ட். அந்த லைஃப் நீ உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இல்லைன்னா அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டீனேஜ் பசங்களுக்கு இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும், லோகேஷ் கனகராஜோ நெல்சனோ இந்த வினோத் இவங்க மேலே ஒரு கிரேஸ் இருக்கும், அது எப்பயுமே இருக்குது. நான்மான் அந்த அவங்க வந்து ஒரு பழைய இயக்குநராக தான் பார்ப்பாங்க, பட் அது பழைய இயக்குனர் புதிய இயக்குனர் ஹிட்டு தான் இங்கே மேட்ரு. மணிரத்னம் ஹிட்டு கொடுத்தாரா? ஹிட்டு, ஓகே மணிரத்னம். ஸோ அது மாதிரி வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்க வரைக்கும் ரசிகர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான வேலை என்னவோ அதை நம்ம செய்யணும், அது சில நேரங்கள் அமையாமல் போகும், அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். இல்லை நம்ம மேலே தப்பாங்க கண்டிப்பாக. அது ஒரு விஷயம் என்னென்னு, ஒரு நேர்காணல் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தீங்க, சிம்பு வந்து ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தார் நான் அடுத்து ஒரு 3 படம் கமிட் பண்ண போகிறேன்னா அதில் ஒரு படம் சுசீந்திரன் கூடன்னு. அது கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க படம் ஒழுங்காக போயிருந்தால் சிம்பு வந்திருப்பார், போகல அதனால் சிம்பு வரல, இது வந்து ரொம்ப ஒரு வெளிப்படையான பேச்சாக இருந்துச்சு. அது உண்மையாக சினிமாவில் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்கல்ல? அப்படி தான், அதில் மாற்றமே கிடையாது. சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஓகே நான் நல்ல படம் தான் எடுக்கிறேன், சில நேரங்களில் அது தவறாக முடியுது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கான அனாலிசிஸ் நடக்குமா சார்? நிச்சயமாக, ஆல்மோஸ்ட் படம் போட்டு பார்க்கும் போது தெரிஞ்சிடும் நமக்கு. ஆஃப்டர் ரிலீஸு சில படங்கள் ஆஃப்டர் ரிலீஸு சில படங்கள் தெரிஞ்சிடும். ஸோ ஓகே இது வந்து ஆவரேஜ் படம், இந்த படம் போகாது, ஓகே. பட் ரசிகர்கள் என்னவா ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும், நமக்கும் ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பு. அப்புறம் ரசிகர்கள் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணலை, அது விமர்சனங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி இதெல்லாமே பெரிய தவறு, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது, சரியாக பண்ணணும், அப்படி தான். இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, சுசீந்திரன் வந்து அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காரா, அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறாரு, இது வந்து ஏதாச்சும் ஓகே நான் இந்த முடிச்சு கொடுத்த ஒரு 5 படம் உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு அந்த மாதிரி. டு பி ஆனஸ்ட், லைக் ஜிவிஎம் சார் கூட சொன்னாங்க, எதனால் ஜிவிஎம் சார் தொடர்ந்து இவ்வளோ படம் நடிக்கிறாருன்னு கேட்கும்போது அவருக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் பிரச்சனை இருக்கும்ப்பா, அது கமிட்மெண்ட்காக நடிக்கிறாருன்ற மாதிரி. ஸோ சுசீந்திரன் அவர்களையும் இதே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அது இருந்துச்சு, பட்டு அது வந்து சாம்பியன் ஜீனியஸ் அந்த மாதிரி ஏஞ்சலினா ஒரு 3 படம் பேக் டு பேக் கொஞ்சம் ஃபினான்சியல் இஷ்யூ இருந்துச்சு, அப்போ அந்த ஒரு 3 ப்ராஜெக்ட் பேக் டு பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நெஞ்சல் துணி இருந்தால். ஸோ அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ கம்பேக். ஸோ அதுக்கு இது வந்து இப்போ வந்து இது இந்த படம் வந்து ஒரு ஷூட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அதுதான் சொல்கிறேன் சார், சில நேரங்கள் நம்ம வந்து நம்ம முன்னாடியே முடிச்சிருப்போம் ஒரே டயத்தில் வந்து எல்லாமே வரிசையாக. இப்போ விஜய் சேதுபதிக்கு அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, ஒரே டயத்தில் பிளான் பண்ணுறது கிடையாது, ஆனால் வந்து முன்னாடி முடிக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒன்றா சேர்ந்து சில சமயம் அமைஞ்சிடும். இல்லை உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கா சார், எப்பாச்சும் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, படம் வந்து லைக் வெளியிலலாம் சொல்லியிருப்பாங்க சூப்பராக இருக்குது இந்த படம் மயரமாக இருக்கு பாருங்கன்னு, அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்துருப்பீங்க, பார்த்தா உங்களுக்கு படம் பெருசாக ஒர்க் அவுட்டாக இருக்குது, அந்த சந்தேகம் வந்திருக்கா இந்த படத்தில் என்ன இருக்குன்னு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியலையே அந்த மாதிரி ஏதாச்சும்? என்னுடைய படங்கள் அப்படி வந்ததில்லை, என்னுடைய படங்கள் மற்ற படங்களும் கேட்குறேன், இல்லை அப்படி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. அந்த இயக்குனர் இப்போ நான் அதை சொன்னேன் அப்படின்னா அந்த படம் அந்த படத்துடைய இயக்குனர் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. இது படம் பேர் சொல்லாமல் நடந்திருக்கா இந்த மாதிரி விஷயம்? அது நடந்திருக்கு, அது ஜென்ரலாக நடக்கும், அது நிறைய நடக்கும்.
உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும், இது மக்களுக்கு ஏன் இதை இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, இது ஏன் பிடிச்சிருக்குங்கிறாங்க, அப்படி என்ன இதில் வந்து யூனிக்கான விஷயம், எல்லாமே ஹம்பக்காக இருக்குது, எல்லாமே நம்மளை வந்து சீட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸை, சீட் பண்ண விஷயத்தை வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்களே, சரி ஓகே இது அப்படின்னு அது எனக்கு தெரியும். அவங்க வந்து அந்த மாதிரி இயக்குனர்கள் அடுத்தடுத்த படங்களில் ஹோல்டு பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, அடுத்த படங்கள் எனக்கு தெரியும், ஒரு ஒரு நல்ல இன்டென்ஸான ஒரு கிரியேட்டர் அடுத்த படத்தில் வந்து நிற்பான், அடுத்த படத்தில் ஜெயிப்பான், அது நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சில படங்கள் பார்க்கும்போது தெரியும். நான் டாக்டர் படம் பார்த்தோன்னே சொன்னேன், நெல்சன் உண்மைக்குமே ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் அப்படின்னு எனக்கு 100% என்னால் அதை அந்த படம் பார்க்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு, எலிமெண்ட்ஸு, ஃபன்னு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் ஓகே, கிளைமேக்ஸில் அந்த ஒரு குழந்தைக்காக ஹீரோ வருவான்ல, வந்து முடிச்சோன்னே சரி ஓகேடா கிளைமேக்ஸ் ஃபைட் வைக்க போகிறான்னு போல தெரியுதா, ஒரு ஒரு 10-5 நிமிஷம் ஃபைட் ஈட்டு முடிச்சுட்டு ஹீரோ கொண்டு வைக்கணும்ல அப்படின்னு வைக்க போகிறானுங்கிற போது ஹீரோ அடித்து தொங்க விட்டு அந்த கிரின்ஸ்லி லெட்டின் கிரின்ஸ்லி கொண்டு வந்து கண்டெல்லாம் அடித்து அந்த எபிசோடையும் இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்டாக மாற்றி ஃபைட்டு வைக்காமல், அது எவ்வளோ பிரில்லியண்ட்டான மொமெண்ட்டு தெரியுதுங்களா, அந்த மொமெண்ட்டையும் உங்களை என்ஜாய் பண்ணி அனுப்பிச்சாங்கல்ல அந்த 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 சீன், பர்டிகுலர் அந்த ஒரு சீன் எனக்கு தெரிஞ்சு இஸ் கிளியர் ஆடியன்ஸ் பல்ஸ். அங்கே நீங்கள் ஃபைட் என்ன தான் ஃபைட்டு வச்சுருந்தாலும் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அது ஹீரோயிசமாக தான் இருந்திருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. ஸோ சுவாரஸ்யமாக பண்ணுற அந்த ஒரு இது இருக்குதுங்களே அது அவங்களுக்கு வருது. ஸோ இவங்க கொஞ்சம் ஹோல்டு ஆவாங்க, அது வந்து இப்போ பீஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் அவர் நிப்பாட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அது மாதிரி சில இயக்குநர்கள் படங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து நிச்சயமாக இந்த இயக்குனர் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார், அடுத்தடுத்த படங்கள் நிறையா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோண்ட வைக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணத்தை தோன்ற சில இயக்குநர்கள் படங்கள் பார்க்கும்போது நமக்கு தோணும். சில படங்கள் பார்க்கும்போது தெரியும் என்ன இருக்குதுன்னு, இந்த படத்தை இப்படி கொண்டாடுறாங்க, சரி ஓகே லிமிட் அப்படின்ட்டு, ஏன்னா ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அந்த படம் ஹிட்டுங்கிறாங்க, ஓகே அதை நம்ம கடந்து போகணும், அது ஏன் ஓடிச்சு எதுக்கு ஓடிச்சுன்னு உள்ளுக்குள்ளே போனோம்னா நம்ம குழம்பிடுவோம் அப்படின்னு நான் கடந்து போயிடுவேன். ஸோ எனக்காக அந்த ஒரு தாக்கம் உண்டாயிருக்கும், ஒருவேளை தொடர்ந்து இது போகிற படங்கள் பார்க்குறீங்க, இந்த படங்கள்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம். எப்பயுமே நான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பிஎன்சிலேருந்து வந்த ஒரு கேரக்டர், மிடில் கிளாஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம வளர்ந்த விதம், அந்த பல்ஸில் தான் நம்ம எப்பயுமே படம் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது என்னவோ அதை தான் பண்ணணும், நமக்கு தெரியாத ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க ட்ரை பண்ணாங்களே அது மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா அடித ஒழுவோம். ஸோ தெரியாத விஷயத்தை எப்பயுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அவங்க ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, தெரியாத விஷயம்னாலும் சுவாரஸ்யமாக இருக்கணும், தெரியாத விஷயம் தான் சுவாரஸ்யமாக இல்லையே ஓகே அப்படின்னு நான் விட்டுருக்கேன். அது நான் உங்களுக்கு இன்ட்ரியூ முடிச்சுட்டு வேணால் சொல்கிறேன் நான் அந்த படம் என்னென்ட்டு. அது நம்ம வந்து அடுத்த படங்கள் பார்க்கும்போது அந்த இயக்குனருக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்காது. ஸோ அவங்க எப்பயுமே ஒரு ஒரு படத்தில் சோல் எமோஷ்னல் கரெக்டாக இருக்கணும், அந்த சோல் எமோஷ்னல் இல்லாமல் நீங்கள் என்ன படம் பண்ணாலும் அடுத்த படத்தில் உங்களால் அந்த மேஜிக் பண்ண முடியாது. சார் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் லைக் காதலால் காதல் செய்வரே எடுக்கலாமே, படம் ரொம்ப ஒரு 1 hour 40 minutes படம்னு நினைக்கிறேன், அந்த அவ்வளோ ஒரு டைட் பேக்டான படம், கடைசியாக ஒரு பாடலை வச்சு முடிச்சிருப்பீங்க, ஹீரோ ஹீரோயின் யாரையும் காட்ட மாட்டீங்க, ஒரு குழந்தைய வச்சு முடிச்சிருப்பீங்க, அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச முடியுமா? உங்களுடைய படங்களில் இருக்க அந்த ஒரு கிளைமேக்ஸ் இப்படி முடித்தாவே கரெக்டாக இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவனுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவனை ஒரு யோசிக்க வச்சா போதும், அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அந்த நீங்கள் பார்த்து சுசீந்தன்ற ஸ்ட்ராட்டஜி கிடையாது, பிரேக்கிங் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணுங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி, இப்படித்தான் முடிக்கணுங்கிறத பிரேக் பண்ணுவோமே. நான் மகளில் புதைச்சிட்டு போனால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுக்கு போய் அவன் கல்யாணம் பண்ணுது, தங்கச்சி கல்யாணத்தை தொட்டு தான் படம் ஆரம்பிச்சிருக்கோம், மறுபடியும் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணணும் எதுக்கு? முடிஞ்சதே அவ்வளோதான் புதைச்சிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் போலீஸ் பிடிச்சா பிடிக்கலையா ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நிற்கும், போலீஸ் தெரிஞ்சா தெரியலையா, இவ்வளோ கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அவன் ரிவெஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான் அவ்வளோதான். அதுதான் வந்து அந்த நேரத்தில் இந்த சுசீந்திரன் அது வந்து பிரேக் பண்ணணும், ரெகுலர் கிளைமேக்ஸ் இருக்கக்கூடாது, பிரேக் பண்ணணும், ரெகுலரை மீறி வேறு ஏதாவது ஒரு எண்டில் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும், இன்க்ளூடிங் வெண்ணிலா கபடி குழு அந்த மொமெண்ட்டு தான். சரி கபடி விளாட போகிறோம் ஜெயிச்சா அந்த பொண்ணு லைஃப்பில் வந்தால் கல்யாணம் பண்ணிட்டான்னு முடியக்கூடாது, அது அதுக்குள்ளே ஒரு ஃபைட்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கணும், அந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு மனசில் சின்ன ஒரு பாரம் இருக்கணும், அந்த மாதிரி சில முயற்சிகள். ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் நிறைய புதுமுகங்களை ரொம்ப அழகாக கையாண்டுருப்பீங்க, நிறைய பேர் உங்களை கேட்பாங்கல்ல பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மியாக இருக்கா உங்களுக்கு, இல்லைனா ஒரு தயக்கம் இருக்கா, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னோட ஜானர் இது இல்லையே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தயக்கம் இருக்கா? தயக்கங்கிறது நான் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டேன்னா நான்
அந்த மொமெண்ட்டுக்கு என்னவோ அதுதான் இருப்பேன். எனக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தோணாது, அவங்க எல்லாம் என் கதாபாத்திரமாக தான் பார்ப்பேன், அந்த ஃபியரே இருக்காது. டோட்டலாகவே என்ன நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களை நேராக சந்திக்கிறதுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து அந்த மொமெண்ட்டில் நான் உண்மையாக இருப்பேன், அந்த ஸ்பாட்டில் அந்த வெயிட்டை மண்டையில் ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மண்டையில் ஏற்றிக்கிட்டு இதை எப்படியாவது அன்னைக்குள்ள முடிக்கணும், நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை ஸ்க்ரீன் கொண்டு வரணும், அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்டில் எல்லாருமே என்னுடைய கதாபாத்திரங்களாக அதை தெரிவாங்க. யார்கிட்டையுமே எனக்கு ஃபியர் வந்ததே கிடையாது, அந்த பெரிய ஹீரோ சின்ன ஹீரோன்ற அந்த ஃபியர் எப்பயுமே வந்ததே கிடையாது. ஓகே, ஆமாம், ஃபென்டாஸ்டிக் சார். அண்ட் குற்றம் குற்றமே ஜெய தொடர்ந்து, ஆக்சுவலாக இதுதான் முன்னாடி வர வேண்டிய படம் வீரபாண்டி படம் வந்துருச்சு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா ஜெய் பிரதர் 2-3 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு ஃபோன் பண்ணி பேசின உடனே பிரதர் இப்படி ஒரு படம், ஒரு சின்ன பட்ஜெட்டு கொஞ்சம் சின்ன யூனிட்டை வச்சுட்டு வித்தவுட் லைட்டில் ஒன்று ஒரு சின்ன க்ரைம் த்ரில்லர் பண்ணலான்ட்டுருக்கோம் அப்படிங்கும்போது சும்மா கதை ஜூம்லேயே சொல்லட்டுமா பிரதர் அப்படின்னு, சார் என்ன சார் நீங்கள் இப்படி பேசிட்டுருக்கீங்க, உங்கள் பெரிய ஃபேன் சார் நான், எங்கே எப்போ வரணும்னு சொல்லுங்கள் சார். சீரியஸாக கதையில வேணாம் சார், நீ சொல்லுங்கள் சார் நான் வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு ஒரு 5 டேஸில் கிளம்பி வந்துட்டார் சார். நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் யோசித்தேன், நம்ம ஒரு வருஷமாக சும்மாவே உட்காந்துருக்கேன், மீசே தோட்டத்துலேயே ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் 5D கேமரா வச்சுட்டு அப்படின்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு மனோஜ் பாரதி, பாரதிராஜா சார் பையன், ஹரி சுத்தமன் இவங்களாம் வச்சுட்டு அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய நம்ம ஊர் ஆட்களையே வச்சுட்டு ஒன்று பண்ணுவோம். இவ்வளோ தான் நான் யோசித்ததே அந்த டயத்தில். மனோஜ் பாரதி வந்து பிரதர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆனோடனே அவங்க டோட்டலாகவே வந்து இங்கேருந்து நீலாங்கரை எக்ஸெப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபேமிலி பார்த்துக்க வேண்டிய சூழல், அவங்க அம்மா கண் ஆப்ரேஷன் அது இதுன்னு அவருக்கு ரொம்ப நிறையா இருந்துச்சு. அவரும் இவ்வளோ பெரிய படமாக வரும்னு அவரும் நினச்சிருக்க மாட்டார், ஏதோ ஷார்ட் ஃபில் மாதிரி ஒன்று சொல்கிறா அப்படி சுசி, சரி போகலாமா வேண்டாமா அங்கே இருந்த சூழலில் அவர் வரல, சரி அடுத்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம். அப்போ ட்ரை பண்ணால் எல்லாமே அமைஞ்சது. ஸோ ஹீரோயின் இவ்வளோ வந்தாங்க, பாரதிராஜா சார் உள்ளே வந்தாங்க, வேல்ராஜ் சார் உள்ளே வந்தார், வேல்ராஜ் சார் சார் எதாவது 5D கேமரா இருக்கா சார், ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒரு டெலிஃபில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. சார் அலெக்ஷா கேமராவே இருக்குது சார், புதுசு வாங்கி இப்போ தான் சார், இன்னும் லெஜெண்டுக்காக வாங்கினேன் சார், ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணல சார், புதுசு சார், லென்ஸ் இன்ஸ் எல்லாமே பக்கா செட்டப்பில் இருக்குது சார், ஏன்னா ஒரு வருஷமாக அவரும் ஷூட்டிங் போகல சார். சூப்பர் சார், கொண்டு வாங்க சார் பண்ணலாம். அப்புறம் ஒரு கிம்பிள் எடுத்துக்கிட்டோம், அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அது சில படங்கள் மட்டும்தான் மேஜிக், என் லைஃப்லேயும் நடந்த மேஜிக்கல் ஃபில்ம் அப்படின்னா குற்றம் குற்றமே தான். அது ஒரு அந்த கதை உருவான விதமாக இருக்கட்டும், திரைக்கதை உருவான விதமாக இருக்கட்டும், அந்த கதை வந்து படப்பிடிப்பு நடந்தது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். டைரக்ட் ஓடிடி தாண்டி டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியர், ஸோ இந்த மாற்றம்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலாக எல்லா டைரக்டருக்கும் அந்த தியேட்டர் ரிலீஸ்ன்றது ஒரு தனி ஒரு சுகமாக இருக்கும், இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? தியேட்டருங்கிறது திருவிழா, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. ஸோ டிவிங்கிறது போனஸ் தான் நமக்கு. அடுத்து எனக்கு வந்து தியேட்டரில் படம் பார்க்குறதா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வாரம் 2 படம் பார்க்குற ஒரு ஆள் என்னுடைய கேரக்டர். ஆனால் நம்மளை நம்பி தயாரிப்பாளர் ஒருத்தர் பணம் போட்டிருக்கார், அது சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அது 1 கோடியாக இருந்தாலும் 2 கோடியாக இருந்தாலும் நான் எப்பயுமே என் தயாரிப்பாளர்களுக்கு அந்த பணம் திரும்ப போய் சேரணும் அப்படிங்கிறது நான் எல்லா படங்கள் பண்ணும்போதும் யோசிப்பேன், பட்ஜெட்டு போடும்போதே அதை யோசிப்பேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் வந்து என்னுடைய தயாரிப்பாளருக்கு ஒரு லாபகரமான ஒரு திரைப்படமாக ஸ்டெயிட்டாக வந்து டிவியில் ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கும் அப்படின்னா பண்ணுங்கள் அப்படின்ட்டேன். ஸோ அது ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ தியேட்ரிக்கல் நிறையா பேக் டு பேக் பெரிய பெரிய படங்களாக வந்துகிட்டே இருக்குது, தியேட்டர்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கார் கரெக்டாக தியேட்டர் கிடைக்காம தியேட்டர் ரிலீஸ்க்கு. சரி ஓகே, உங்களுக்கு இப்படி தான் இந்த ரூட்டில் உங்களுக்கு சேஃபாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னா பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். இது ஒன்றும் நானும் ஜெயிலாம் வந்து பேமெண்ட்டே வாங்காமல் பண்ணோம் இந்த படம், ரெண்டு பேருமே படம் உங்களுக்கு லாபம் வரும்போது நீங்கள் கொடுங்கன்ட்டோம். எங்களுக்கு என்னென்னா சினிமா பேஷன், ஸோ பணம் இல்லாமல் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நான் மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வேலை செஞ்சோம். அது வந்து அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய பேஷன், அந்த கொரோனா டயத்தில் ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டு ரொம்ப ஷூட்டிங்க்கே வர்றதுக்கு பயந்த நேரம், ஷூட்டிங் போகலாமா வேண்டாமா அப்படி, யோ அங்கே ஒருத்தர் ஷூட்டிங் போயிட்டுருக்காங்கயா அப்படின்ட்டு ஒரு தைரியத்தை நம்ம கொடுத்தது இந்த யூனிட்டு தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை முடிச்சு குட். ஐ திங்க் ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் சரி டிவி ரிலீஸ் ஆனாலும் சரி
ப்ரொடியூசர் முடிவு பண்ணுறது தான். ப்ரொடியூசருக்கு அது எது லாபகரமாக அமையுமோ அதுதான் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஆசை இருக்கும், தியேட்டரில் ரிலீஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கும், பட் சூழலுக்கேற்ற மாதிரி இந்த சூழல் இப்படி இருக்குது, ஸோ இன்னொரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு சூழல் மாறும். இல்லை இனிமேல் தியேட்டரே கிடையாது, ஓடிடி அப்படின்னா ஓடிடி தான் அவ்வளோ. அதுக்கு நம்ம படத்தை நம்ம தனியாக தியேட்டரில் போய் ஃபேமிலியோட ஸ்க்ரீன் போட்டு பார்த்துக்க வேண்டியதான், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் போனீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் கட்டிடுவான், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து அப்படியான சூழல் வரும். ஓகே, ஃபண்டாஸ்டிக் சார். ஸோ ஆஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெய்லரே ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு அந்த ஒரு மலையாள படம் பார்க்குற அந்த ஒரு சாஃப்ட் டோனாக இருக்கட்டும், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்க விதமாக இருக்கட்டும், மிஸ்டர் வேல்ராஜ் அவர்கள் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது. ஸோ படமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். உன் நேரத்துக்கு மிக நன்றி சார். Thank you so much, brother. Thank you so much. For 14th வியாழக்கிழமை வந்து 10:30 கலைஞர் டிவியில் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக பாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லராக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்கள் படத்தை பற்றி பிகேவியர்ஸ் நேயர்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. Thank you so much. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் பாஃப்ட் ஆஃப் லெமன் ஸ்டூ. 2022-23 அட்மிஷன் நடைபெறுகிறது. வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திடவும் தொப்பி வாப்பா குழுமத்தில்.